السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த கிரேடான் அல் ஹிதாயா சகோதரர்களே, புனித ரமலான் மாதத்தின் நம்முடைய இந்த தொடரில் இன்றைய தினம் அருள்மறையாம் திருக்குறானுடைய 4வது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கின்ற 32வது வசனத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம். முதலாவது இந்த வசனத்திற்கு விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னால் இதனுடைய பின்னணியை பார்த்து விடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவரான அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரொம்ப வயது முதிர்ந்த பெண்மணி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான கட்டத்தில் ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்ட சமயத்தில் நல்ல ஒரு ஆலோசனையை சொன்ன ஒரு புத்தி கூர்மையான ஒரு மாதரசி, ஒரு பெண்மணி. அவர்கள் ஒரு நாள் வந்து, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குறானில் ஆண்களையே சொல்லி காட்டுகிறான், அவர்கள் ஜிஹாது செய்கிறார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில், தங்களுடைய அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி போர்க்களத்துக்கு கூட அவர்கள் வருகிறார்கள், அதனால் மிகப்பெரும் நன்மைகளை அவர்கள் ஈட்டி விடுகிறார்கள். ஆனால் எங்களை, பெண்களை போர்க்களத்துக்கு நீங்கள் யுத்தம் செய்வதற்கு அனுமதிப்பதில்லை, அழைத்துச் செல்வதில்லை, காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சைக்கு வேண்டுமானால் அழைத்துச் செல்கிறீர்கள். அதே போல சொத்து வாரிசுரிமை என்று வருகின்ற போது தந்தையினுடைய சொத்தில் ஆண்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறதோ அதில் பாதிதான் பெண்ணுக்கு கிடைக்கிறது. லிதகரி மிஸ்லு ஹல்லில் உன்சயைன், இரண்டு பெண்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பங்கு ஒரு ஆணுக்கு உண்டு என்று அல்லாஹ்வும் சொல்கின்றான். இப்படி எங்களை விட ஆண்கள் பொருளாதாரத்திலும் முந்திவிடுகிறார்கள், உலக கணக்கிலும் நன்மைகளை பெறுவதிலும் எங்களை விட முதலிடத்துக்கு வந்து விடுகின்றார்கள், எங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை என்று தன்னுடைய ஆதங்கத்தை அவர்கள் சொன்னார்கள். இதற்கு மாறாக ஆண்களின் வட்டாரத்திலும் ஒரு மகிழ்ச்சி ஒன்று இருந்தது. இங்கே ஆதங்கம் என்றால் அங்கே மகிழ்ச்சி இருந்தது. அல்லாஹ் ஆண்களாகிய நம்மை நம்முடைய பெற்றோர்களின் சொத்துக்கு வாரிசாக்கும் போது பெண்களை விட ஒரு மடங்கு கூடுதலாக நமக்கு தருகின்றான். நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கும் செல்கின்றோம், நன்மைகளை ஈட்டிக் கொள்கின்றோம். இதே போல மறுமையிலும் நமக்கு இந்த உலகத்தில் நாம் செய்த செயல்களுக்கு நற்கூலியை தருகின்ற போது பெண்களைப் போல் அல்லாமல் அதைவிட கூடுதலாக ஒரு மடங்கு நன்மையை தருவான் என்று அவர்கள் ஒரு மனக்கணக்கில் இருந்தார்கள். அப்போது எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இரண்டு இனத்துக்கும் பொதுவாக, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாகவே இந்த வசனத்தை சொல்கிறான் பாருங்கள், வலா தத்தமன்னவ் மா ஃபத்தலல்லாஹு பிஹி பஅதக்கும் அலா பஅத், உங்களில் சிலரை விட சிலரை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்காதீர்கள். ஆண்களை பார்த்து பெண்கள் ஆசைப்படுவது, நாங்களும் அதே மாதிரி நன்மைகளை அடைய வேண்டும் என்று. இப்படி நீங்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து ஆசைப்பட்டுக் கொண்டிருக்காதீர்கள். நசீபும் மிம்மக்கு தசபு, ஆண்களுக்கு அவர்கள் செய்த செயலுக்கான கூலி கிடைக்கும். வலி நிசாயி நசீபும் மிம்மக்கு தசபும், பெண்களுக்கு அவர்கள் செய்த செயல்களுக்கான நற்கூலி கிடைக்கும், குறைக்கப்படாது. ஆண்களுக்கு கிடைப்பது போல் பெண்களுக்கும் கிடைக்கும். வஸ்அலுல்லாஹ மின் ஃபதலி, அல்லாஹ்வின் அருளை நீங்கள் கேளுங்கள். இன்னல்லாஹ கான பிகுல்லி ஷையின் அலீமா, அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் என்று சொல்கின்றான். அதாவது பெண்கள் ஆண்களை பார்த்து ஆசைப்படாதீர்கள், நாங்களும் அதே மாதிரி ஜிஹாதுக்கு வரணும்,
எங்களுக்கும் அதே மாதிரி ரெண்டு மடங்கு கூலி, அது சாத்தியமில்லை. ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு ரோல், ஒரு பாத்திரம் வைத்திருக்கிறான், ஒரு கேரக்டர், ஒரு வாழ்க்கை முறை. அவரவர்களுடைய சுபாவத்துக்கும் அவர்களுடைய உடல் அமைப்புக்கும் அவருடைய பண்புகளுக்கும் ஏற்ப, சுபாவத்துக்கும் ஏற்ப அல்லாஹ் பெண்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்திருக்கிறான். குடும்ப தலைவி, குடும்பத்தை பார்த்து கொள்வது, கணவனை கவனித்துக் கொள்வது, வீட்டை நிர்வாகம் செய்வது, கணவன் தருகின்ற வருமானத்துக்கு உட்பட்டு செலவுகளை செய்து கொள்வது, இப்படி ஒரு பாத்திரம், ஒரு ரோல் பெண்களுக்கு உண்டு. ஆண்களுக்கு சுமை அதிகம், பணத்தை ஈட்டுவது, சம்பாதிப்பது, சமுதாய கடமைகளை தோள்மேல் சுமப்பது, தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நிலைநாட்ட, அந்த கொள்கையின்படி வாழ்வதற்கு வருகின்ற இடையூறுகளை, இன்னல்களை அகற்ற நீங்கள் தேவைப்பட்டால் களத்துக்கு வந்து சண்டையும் போடுவது, இவைகளெல்லாம் ஆண்களுக்கு. நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். எப்படி என்றால், ஐயுமா இம்ராத்தின் சல்லத்து சலாத்தஹா வ சாமத்து ஷஹ்ரஹா வ தாஅத் பஅலஹா ஃபல் தத்ஹுல் மின் ஐ அபுவாபில் ஜன்னத்தி ஷாஅத். எந்த பெண்மணி தொழுகையை நிலைநாட்டுகிறாளோ, நோன்பு வைக்கின்றாளோ, கணவனுடைய நல்ல வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகின்றாளோ, அவள் சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாகவும் சொர்க்கத்துக்கு போகலாம். சொர்க்கத்துக்கு பல வாசல்கள் இருக்குது. ஜிஹாது செய்யக்கூடிய வாசல் இருக்குது, தொழுகையாளிகள் வாசல் இருக்கு, தர்மம் கொடுக்கக்கூடிய ஒரு வாசல்கள் இருக்கு, நோன்பாளிகளின் வாசல் இருக்கு, இப்படி எவ்வளவோ வாசல்கள் இருக்கின்றன. இந்த கேரக்டரை, இந்த பண்புகளை கடைபிடிக்கக்கூடிய பெண் எந்த வாசல் வழியாகவும் போகலாம். ஒரு முஜாஹிது உடைய வாசல் வழியாகவும் போகலாம். அவன் வாளெடுத்து சண்டை போடுகிறான் என்றால், நீங்கள் அகக்கட்டுப்பாட்டோடு, மனக்கட்டுப்பாட்டோடு குடும்பத்தை நடத்தி அதில் ஏற்படுகின்ற இன்னல்களை தாங்கிக் கொண்டு, பிள்ளைகள் பண்ணக்கூடிய தொந்தரவுகள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், அவர்களை நல்ல முறையில் உருவாக்க வேண்டுமே என்கிற அக்கறை, கணவன் வழிதவறி விடக்கூடாது என்பது பற்றிய ஒரு கவனம், இவ்வாறான மனப்போராட்டங்களோடு நீங்கள் வாழ்கின்ற காரணத்தினால் நீங்கள் சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாகவும் போகலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், ரோல் இது, அதன்படி நீங்கள் வாழுங்கள். ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தில், ரோல்ல அவங்க வாழட்டும். ஒருவரை பார்த்து இன்னொருவர் இப்படி ஆசைப்பட்டுக் கொண்டிருக்காதீர்கள். வலா தத்தமன்னவ் மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅலகும் அலா பஅத். சிலரை விட சிலரை இறைவன் மேம்படுத்தி இருப்பானே, அதை பார்த்து நீங்கள் ஆசைப்படாதீர்கள். ஒரு அறிஞரிடத்திலே கேட்டார்கள், இரவு நேரத்திலே ஒரு நோன்பாளி இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், பகலிலே இன்னொருவர் பகலெல்லாம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார், இரவுல அப்படியே தராவீஹு கியாமுல் லைல் தொழுதுட்டு போய் படுத்துறாரு, ஒருவர் இரவெல்லாம் விழித்திருந்து வணங்குகிறார், ரெண்டு பேரும் பகல்ல நோன்பு வைக்கிறாங்க. இவர் பகல்ல நோன்போட கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு நாக்கு வறட்சி அடைய அடைய உட்கார்ந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். அவரோ நோன்பு துறந்ததற்கு பிறகு தொழுதுகையில் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். இன்னும் சிலர் நோன்பு நேரங்களிலே இந்த மாதிரி உடல் இந்த வணக்க வழிபாடுகளுக்கு ஒத்துக்கொள்ளாதவர்கள் நிறைய நஃபில் தர்மங்களை கொடுத்து நன்மைகளை ஈட்டிக் கொள்கிறார்கள். கடமையான தர்மம் வேற, அது கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும். நஃபில் தர்மங்களை கொடுத்து நன்மையை ஈட்டிக் கொள்கிறார்கள். இவர்களிலே யாருக்கு நன்மை அதிகம் என்று கேட்டபோது அந்த இமாம் சொல்கின்றார், இவர்களெல்லாம் நிம்மதியாக தொழுவதற்கும் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொள்வதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய, இவர்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து இவர்களுக்கு உடைய உணவு தேவைகளை யார் இஃப்தாரிலும் சஹரிலும் பூர்த்தி செய்து கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட இவர்களுடைய இல்லத்தரசிகளுக்கு தான் நன்மை அதிகம்னு சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை செய்யாவிட்டால், எதை வேணாலும் சாப்பிட்டு எப்படி வேணாலும் நோம்பு வச்சுக்கோ என்று அவிழ்த்து விட்டு விட்டால் இவருடைய பாடு எம்மாத்திரம். இவர் உட்கார்ந்து குர்ஆன் ஓத முடியுமா பகல்ல? இரவு நேரத்திலே அவர் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து துள வர்றாரு, ஒழுங்கான சாப்பாடு கிடைக்கலன்னா வந்து துள முடியுமா அவரால்? முடியாது. ஸோ வீட்டில் இருந்து கொண்டு இவர்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை அதிகம் என்று சொல்கின்றார். இப்போ ஒரு ஆணு இந்த நன்மையும் எனக்கு தேவைண்டு அவர் இந்த வேலையை செய்ய வரலாமா? வலா தத்தமன்னவ் மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅலகும் அலா பஅத். உங்களில் ஆண்கள் பெண்கள் என்ற இரண்டு பேரில், இரண்டு இனங்களில் சிலரை விட சிலரை இறைவன் மேம்படுத்தி வைத்திருக்கின்றானே, அதை பார்த்து நீங்கள் இவர்கள் இவரை போல வர வேண்டும் என்றும் இவர்கள் இவர்களைப் போல வர வேண்டும் என்றும் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்காதீர்கள். ஆண்களுக்கு அவர்கள் உழைத்த உழைப்புக்கான நன்மை நிச்சயம் கிடைக்கும், கூடுதல் குறைவின்றி கிடைக்கும்.
பெண்களுக்கு அவர்கள் உழைத்த உழைப்புக்கான கூலி கிடைக்கும். இதையும் அதையும் போட்டு கம்பேர் பண்ணாதீங்க, போட்டு குழப்பி கொள்ளாதீர்கள். இது வேற ரூட், அது வேற ரூட். எல்லாம் கடைசி அங்க சந்திக்க போறீங்க, சொர்க்கத்தில் சந்திக்க போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வஸ்அலுல்லாஹ மின் ஃபதலி, அல்லாஹினுடைய பேரருளை நீங்கள் கேளுங்கள். யா ஒரு கேரக்டர்ல பெண்ணாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பேரருளை அவள் எப்படி கேட்பது? யா அல்லாஹ், இந்த குடும்பத்தை நல்ல முறையிலே பார்த்து காப்பாற்றி கொண்டு இந்த குடும்பம் சிதைந்து விடாமல் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை, அந்த வலிமையை எனக்கு தா என்று அந்த ரோலை, அந்த கேரக்டரை அவள் ஃபுல்ஃபில் பண்ணுவதற்கு, நிறைவேற்றுவதற்கு உரிய துவாவை அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்கள் அவங்களுடைய ரோலை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்றதுக்கு என்ன என்ன தேவையோ அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இவங்க ரூட்ல இவங்களும், இவங்க ரூட்ல இவங்களும் கிராஸ் பண்ண தேவையே கிடையாது. வஸ்அலுல்லாஹ மின் ஃபதலி. இப்படி போனால் ரயிலின் இரண்டு தண்டவாளத்தை போல வாழ்க்கை சீராக போய்கொண்டே இருக்கும். வலது இறக்கையும் இடது இறக்கையும் தனித்தனி வேலைகளை செய்வதில்லை, ஒரே வேலைகளை செய்கின்றன. இது அதற்கேற்றவாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, இது இதற்கேற்றவாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வலது கால் பெருவிரல் முதலில் இப்படி போய்கொண்டிருக்கிறது. வலது கால் இடது காலின் இடத்துக்கும், இடது கால் வலது காலின் இடத்துக்கும் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் விரல்களின் அங்கம் மாறும், நடையில் தள்ளாட்டம் ஏற்படும். அதே போல பெண்கள் அவர்களுடைய ரோலை ஃபில்ஃபில் பண்ணுங்க, கேரக்டரை ஃபில்ஃபில் பண்ணுங்க. ஆண்கள் அவங்களுடைய ரோலை பிளே பண்ணுங்கள், அவ்வளவுதான். வஸ்அலுல்லாஹி ஃபதலி, இன் அல்லாஹ கான பிகுல்லி ஷைன் அலீமா, எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். எல்லாவற்றையும் அவன் மிகச் சரியாக அறிந்திருக்கின்ற காரணத்தினால் தான் அவங்க அவங்களுக்கு என்று கேரக்டர்களை கொடுத்து அவன் வாழ வைத்திருக்கின்றான் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த நான்காவது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். வாழ்க்கையில் நாம் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் இது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வசனத்தின் விளக்கத்தோடு இன்னொரு நாளில் உங்களை சந்திக்கிறேன். வாஹிரது அவான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.